ஹலோ, யார் சார் பேசுறது? ஹலோ, அர்ஜுன் சம்பதற்கரா? ஆமாங்க. நீங்க என்ன சாதியை சேர்ந்தவர்? எதுக்காக கேக்குறீங்க? வேற கேட்டா சொல்ற சுண்ணாம்பு. என்ன சிரிப்பு ராஸ்கல்! என்ன சின்ன புலத்தனமா இருக்கு! இல்ல, உனக்கு வந்து நாய்க்கு பிறந்த பையல காக்குது. ஜாதி சொல்ல பக்கம் இல்லாத எட்ட பையல. இல்ல தெரியுமா? களவாணி பயிர ஒரு ஜாதிய பேச தைரியம் இல்ல. நாய எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிருக்கிற நீ பேசுறியா? கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க! ஐயோ, ஏழு தலைமுறைய தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. நீங்க அம்பேத்கர் விரும்பி அணிந்து கொண்ட உடை காவி உடை. என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியெல்லாம் போய் சொல்லாதரா, பக்கத்துல தான் பைத்தியர் ஆஸ்பத்திரி இருக்கு. இதோ இரு, போன் பண்றேன். அந்த காவி உடையோடு அம்பேத்கரை சித்தரித்து விட்டார் என்று சொல்லி போஸ்டர் ஒட்டியதற்காக அவரை கைது செய்து அதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நாடு முழுக்க அது ஏதோ செய்யக்கூடாத ஒரு பாவச் செயல் என்பது போல சித்தரித்து போராட்டங்களை நடத்தி கலவரங்களை உண்டு செய்வதற்கு முயற்சித்தார்கள். ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஆனாலும் அம்பேத்கருக்கு காவி அணிவித்ததற்காக ஒரு போஸ்டர் ஒட்டியதற்காக குண்டர்கள் சட்டத்தை இந்த அரசாங்கம் தவறாக பயன்படுத்தியது. அம்பேத்கர் வேறு, ஈவேரா வேறு. ஐயோ ஐயோ, அட தற்கொலை நாயங்களா, ஏண்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அம்பேத்கர் ஈவேராவும் ஒரே கொள்கையை பேசின மாதிரியும் ஒரே அணுகுமுறையை வைத்துக் கொண்டிருந்தது போதும் அவங்க வந்து அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். உண்மையிலேயே பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டிற்காக மிக அதிகமாக பாடுபட்டவர்கள் யார் என்றால் அது RSS என்கின்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் தான். எப்பா, இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விழா அலம்படுத்து கடல் தண்ணி சூப்பு வச்சு ஓவாயில ஊத்திட போறாங்க.
ஆர்எஸ்எஸ்னுடைய சர்சங்க சாலக், ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய செயற்குழு கூட்டத்திலே சுடுகாட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், வழிபாட்டு தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும். இதற்கு சுயம் சேவகர்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். இதையே சத்தம் போட்டு ரெண்டு தடவை சொன்னேன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? ஆனால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதிலும் தீண்டாமை இழிவுகளை ஒழிப்பதிலும் அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள். பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதைய தாங்க. என்னுடைய முதல் எதிரி யார் என்று கேட்டால், மனித குலத்தின் முதல் எதிரி யார் என்று கேட்டால் கம்யூனிஸ்ட். இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த இந்தியாலேயே மிகப்பெரிய கட்சி பிஜேபி, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பிஜேபி. அந்த பிஜேபியில அதிகமான மக்கள் பிரதிநிதிகள், பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக அதிகமான பேர் எந்த கட்சியில் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியில தான் அதிகமான பட்டியலின சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆளாயிடாது. ஒரு நாள் முழிச்சு நிற்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணு. இங்க இங்க பிடைக்கலடி பிடைக்கல, மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.